அதே கெட்டவாக்க பாரபட்சமா காம திட்டம் இந்த நேரத்தில் மூங்காவ கிழிஞ்சிருந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம காரில் பிரேக் அப்ளை பண்ணும்போது எந்த ஜர்க்கும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தராக எப்படி பிரேக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறையா விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள் காரோட மேக்கு, உங்கள் காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைலிருந்தே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும், ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்கெலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காக வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீடைல நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க, ரைட்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரில் பிரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, ஒரு பிகினர் லெவல்லேருந்து காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கியரை எப்படி போடணும், எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணணும், எப்படி டிராஃபிக்கில் போகணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து நல்லா கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிராஃபிக்லேயும் அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும். பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பிரேக்கிங். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பிரேக்கு நான் அமுக்குனா நிற்கும் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க கற்றுக்கிட்டு ரோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த பிரேக்கிங்கை வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு டிரைவருக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம கூட இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கார் ஓட்டுறதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது கியர் மாற்றும் போதோ இல்லை நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும் போதோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபீலும் அந்த இம்பேக்ட் எதுவுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு டிரைவருக்கு அழகு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவருக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது. உங்களோட ஓன் வைக்கில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கூட நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தராக நீங்கள் வந்து காரை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா தான் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு டயர்னஸ் இல்லாமல் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களாம் வந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிரேக்கை அமைக்க 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 நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலான்ற ஓட்டுறவங்களுக்கு, பட் கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப டயர்டாயிருவாங்க. இன்னொன்று, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கிடினஸ் கிரியேட் ஆகிட்டு வாமிட்டிங் சென்சேஷன் கூட அவங்களுக்கு கிரியேட் ஆகும், சரியா? அப்போ பிரேக்கை வந்து நம்ம அமுக்கும்போது நம்மளோட இன்டென்ஷன் வந்து நம்ம காரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கக்கூடாது. நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்ம கார் மேலே வந்து இடிச்சிடக்கூடாது, அவங்க இடித்து அவங்களுக்கு எதுவும் சேதாரம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கும். அப்போது ரொம்ப எமர்ஜென்சி டைம் நம்ம வந்து யாரோ சடனாக குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா, அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. பட் நார்மலான ஒரு ரோடில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் பிரேக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தராக நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், சரியா? அதை வந்து இப்போ ஒரு லைவ் ஒரு டிரைவ் போய் இப்போ நம்ம அந்த டப்பாவும் பார்க்கலாம், வாங்க போகலாம். முதல் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட விஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப லாங்காக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது நமக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும், சரியா? ஸோ அதுதான் வந்து டிரைவிங் ஆக்சுவலாக. அப்போ அவங்க வந்து இந்த பக்கம் சடனாக ஒரு குழந்தை அங்கே விளாண்டுட்டுருக்கு அப்படின்னா உள்ளே வருமா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கெஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
பண்ணணும்னா அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணி தான் நம்ம காரை வந்து ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம காரை ஸ்லோ பண்ணுறதுக்கு இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்போ இன்ஜின் பிரேக்கிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங் வந்து அப்ளை ஆகும். அதாவது இன்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகலைனாலும் அது ரைஸ் ஆகிறக்குரிய ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும். ஓகே, அப்போ கார் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சடனாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லோ கிடைக்கும். அதே நேரத்தில் எந்த விதமான ஜர்க்கும் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. சரியா, அதனால நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஜின் பிரேக்கிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கும் மேலே நம்ம காரை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம பிரேக்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம அந்த டிரைவ் போகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் போடுறேன், போட்டுட்டு காரை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது எனக்கு வந்து தெரியுது. ஸோ இங்கே வந்து சடனாக யாராவது குறுக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஹார்ன் கொடுங்க. நான் பிரேக்கிலிருந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஆக்சிலரேட்டருந்து கால் எடுத்துருக்கேன், பிரேக்கே நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கிளச்சர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹார்ன் கொடுக்கும். இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது, என்ன பண்ணுறோம், ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம். நம்ம பிரேக்கே அப்ளை பண்ணல, பட் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். இன்கேஸ் யாராவது குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா பிரேக் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு லெஃப்ட் நம்ம எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் எடுக்கிறதுக்கு சடனாக இங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு இப்படி பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. சரியா, ஸோ என்ன பண்ணுறோம், முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், ஸ்லோவாக அந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணுறீங்க, ஹாஃப் கிளச்சில் நம்ம போகிறோம். அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகும்போது நீங்கள் அதிகமாக நீங்கள் பிரேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வராது. சரியா, இப்போ இங்கே முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்கிறத நம்ம முன்னாடியே கணிச்சிக்கணும். அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் எங்கே வருது, நம்ம முன்னாடி வெஹிக்கிளில் வர வச்சு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு வண்டி வருது, அங்கே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறாங்க, ஆனால் ப்ராப்பரான இண்டிகேஷன் வந்து நமக்கு இல்லை. பட் இருந்தால் கூட அவங்க ஏறி இறங்குற வச்சு அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே பக்கத்தில் இப்படி வேகமாக போயிட்டு இப்படி பிரேக் அடிக்கக்கூடாது. இப்படி அடித்தோன்னா என்னாகும், நமக்கு பின்னாடி வர்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வண்டி மேலே இடிப்பாங்க. சரியா, அப்போ அந்த பிரேக் அந்த ஸ்பீட் பிரேக்கரை வந்து எப்படி நீங்கள் கிராஸ் பண்ணணும், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்துடணும். எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த ரெடியூஸ் ஆன ஸ்பீட்லேயே கூட என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஈஸியாக உங்களுக்கு ஏறி இறங்கும். ஓகே, அப்படி ஏறி இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்கள் ஃபார்வர்டில் போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து ரைஸ் பண்ணி போகிறேன், கீர் வந்து தேர்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு செக்கிங் வந்து இங்கே நடக்குது ஆக்சுவலி. ஸோ அதே மீறி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணேன் பாருங்கள், ஆக்சிலேட்டர் தான் நான் வந்து காலை எடுத்தேன். ஸோ நான் வந்து பிரேக்லாம் வந்து இதில் அப்ளை பண்ணலை. சரியா, இங்கே ஒரு பிட் இருக்குது, அதனால் நல்லா அவாய்ட் பண்ணி இப்படி போகிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ஜங்ஷனில் வந்து இப்போ இன்றைக்கிலாம் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த ரோடை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஜங்ஷன் வரும்போது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக தான் வர்றோங்கிறப்ப மைல்டாக அப்ளை பண்ணணும் பிரேக். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சடனாக போட்டு டக்கு டக்கு டக்குன்னு இப்படி அமுக்கக்கூடாது, மைல்டாக வச்சு ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஸ்மூத்தராக அப்ளை ஆகும். இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ரோட்டில் அப்படி நம்ம ஃபார்வர்டில் போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இப்போ இங்கே இங்கே பார்க்குறீங்க, முன்னாடி வந்து நிறையா ஒரு டூ வீலர்ஸ்லாம் போகிறாங்க. சடனாக வந்து யாராவது குறுக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த ஆட்டோ வருது அவங்க குறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வந்து வண்டி ஓட்டணும். சரியா, மோஸ்ட்லி டிரைவிங் வந்து கெஸ்ஸிங்கில் தான் நமக்கு இருக்கும். அந்த கெஸ்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து ரோடில் கான்சியஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கெஸ்ஸிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லெஃப்ட்டில் போகிறேன். லெஃப்ட்டில் ஒரு ரோடு இருக்குது, ஸோ அந்த ரோடில் நம்ம இப்போ போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பீடாக வந்துட்டேன், அதனால என்ன பண்ணுறேன் பாருங்க, பிரேக் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இப்படி திரும்புகிறேன். இதை பண்ணக்கூடாது, நம்ம லெஃப்ட்டில் தான் திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முதையே என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக்கே அப்ளை பண்ண தேவையே இருக்காது, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ சைக்கிள் வராங்க, கால் எடுத்துருங்க ஆக்சிலேட்டர்லேருந்து, ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கே நம்ம அப்ளை பண்ணல, அவங்க ஒதுங்குறாங்க. அவங்க ஒதுங்குறதுக்கும் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைமிங் வந்து கரெக்டாக இருந்தது, அதனால நமக்கு பிரேக்கே தேவைப்படலை. சரியா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குழி இருக்குது. இப்போ நம்ம நம்ம பிரேக் ஆக்சிலேட்டர் எடுக்கிறோம், பட் இருந்தாலும் ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணணுங்கிறப்போ ஜென்டிலாக என்ன பண்ணுங்கள், பிரேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக கார் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது பக்கத்தில் போயிட்டு சடனாக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பிரேக் அமுக்கக்கூடாது. நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்ம மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு க்ரியேட் ஆயிரும். ஓகே
இப்போ ஃப்ரீயா இருக்கு, நான் என்ன பண்றேன், தேர்ட் கியருக்கு போறேன். தேர்ட் கியர்ல இப்போ நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். இப்போ முன்னாடி இருந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, நான் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டேன், அதனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்க பாருங்க, பிரேக்கை அமைக்கி அது அப்படி அமுக்கினாலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ரொம்ப ஜென்டிலாக தான் நான் வந்து பிரேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓங்கி இப்படி அமுக்கல, இப்படி ஓங்கி இப்படி அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும், கார் வந்து சடனாக நிற்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஃபீமேல் டிரைவர்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஷனை வந்து லாங்கராக வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்கத்தில் போயிட்டு பிரேக்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட விஷனை வந்து நீங்கள் லாங்கரில் வச்சுக்கணும். லாங்கரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக்கை வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கு, நான் என்ன பண்ணுறேன், ரைஸ் பண்ணி முன்னாடி போகிறேன், தேர்ட் கியரில் போகிறேன். ஸோ ஆள் நிற்கிறாங்க, அவங்க எனிவே வந்து நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம பக்கம் வந்து வரமாட்டாங்க, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே யூ எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஸ்லோ பண்ணணும், அதனால் ஜென்டிலாக பிரேக் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா ஒரு கேப் விட்டு, இப்போ நம்ம யூ எடுக்கணும்னா நல்லா லெஃப்டில் ஏறணும், பட் நமக்கு லெஃப்டில் வந்து ஒரு சைக்கிள் இருக்குது, அதனால் ரொம்ப லெஃப்டில் ஏற முடியாது, வேறு வழி இல்லை, நம்ம இங்கே போய் நின்று ரிவர்ஸில் தான் நம்ம இப்போ வந்தாகணும். ஸோ ரிவர்ஸில் வர்றோம், பின்னாடி பார்த்துக்கோங்க, சைட் மிரர்லையும் பார்த்துக்கணும், இங்கேயும் பார்த்துக்கணும், பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வரோம். வந்ததுக்கப்புறமா அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு முன்னாடி போகிறேன். இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமாக நீங்கள் பிரேக்கை அப்ளை பண்ணி காரை ஓட்டக்கூடாது, சரியா, ரொம்ப ஜென்டிலாக தான் அப்ளை பண்ணணும். மோஸ்ட்லி இன்ஜின் பிரேக்கிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஜின் பிரேக்கிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சிலரேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும். அப்போது எப்பயுமே பிரேக்கிங் வந்து ஒரு ப்ரெடிக்டட் பிரேக்கிங்காக இருக்கணும், அதாவது ப்ரெடிக்டட் ஸ்டாப்பாக இருக்கணும். அன்பிரடிக்டடாக அடிக்கடி இருக்கக்கூடாது. அன்பிரடிக்டடாக அடிக்கடி இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே பிரேக்கை வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், சடனாக அமுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கூட ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கும் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நமக்கு காருக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் அது வந்து சேஃபரான ஒரு பிரேக்கிங்காக இருக்காது. இப்போ இங்கே முன்னாடி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டேன், நான் பிரேக் மேலே காலை வச்சுருக்கேன், இருந்தால் கூட அமுக்கலை, ரைட். ஸோ இப்போ எனக்கு தோணுது ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதனால ஜென்டிலாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி கியரை ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறமா பிரேக்கிலேருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ இங்கே ஒரு பெரிய குழி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இன்ஜின் பிரேக்கிங்லே போகிறோம், அதாவது ஆக்சிலேட்டரை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் வெறுமனே ஹாஃப் கிளச் கொடுத்துட்டு நம்ம முன்னாடி போகும்போது பிரேக்கிங் வந்து இந்த இடத்துல தேவையே படலை, சரியா. இது நல்லா நம்ம ஸ்பீடாக போய் போய் பிரேக் அமுக்கணுன்னா நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்து அதிகமாக ட்ராப் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன என்ன பண்ணுறோம், சடனாக அன்எக்ஸ்பெக்டடாகவே என்ன பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது அதிகமாக ஃபியூல் வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும், உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்காது, ரைட். அப்போது நீங்கள் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிரைவராக நீங்கள் மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஸ்மூத் பிரேக்கிங். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ரொம்ப ஸ்மூத்தராக நீங்கள் பிரேக்கிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சரியா. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.